அவர் நான் தளபதியுடைய ரசிகர் நான் ஸ்டாலினுடைய ரசிகர் நான் மேக்ஸிமம் அவர் வந்து நல்லா ஒரு மாற்றம் வரும். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செஞ்சால் சரி, மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக செய்கிற ஆட்சி வந்தால் யார் ஆட்சிக்கு வருவாங்க? தளபதி தான் வருவார். திமுக தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருது. ஓகேங்க, 200 தொகுதிக்கு நியரஸ்ட் வருவாங்க கண்டிப்பாக. இதெல்லாம் சொல்ல முடியாது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த ஆட்சி எப்படி மாறுங்கிறதும் கண்டிப்பாலும் தெரியவே தெரியாது. நாளைக்கு தான் தெரியும், இல்லைன்னா அடுத்த வாரம் தான் தெரியும். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் உண்மையாலுமே நிலவரம். அதுதான் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் யார் வந்தாலும் பரவாயில்ல, யார் வரலைனாலும் பரவாயில்ல. கருத்து கணிப்பு பூரா டிஎம்கே வரும்னு சொல்லியிருக்குது. மேக்ஸிமம் அதுதான் அவர். நான் தளபதியுடைய ரசிகர் நான் ஸ்டாலினுடைய ரசிகர் நான் மேக்ஸிமம் அவர் வந்து நல்லா ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் வந்து ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தான் ஜெயிப்பார்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எடப்பாடி தான் ஜெயிப்பார். யார் ஆட்சிக்கு வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தளபதி தான் வருவார். சரி, 200 தொகுதிக்கு மேலே வருவார். அண்ணா 200 தொகுதிக்கு மேலே தமிழக திமுக ஆட்சி பிடிக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் இப்போ யார் யார் ஆட்சிக்கு வந்தால் எத்தனை தொகுதியில் அவங்க வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருது. ஓகேங்கண்ணா, 200 தொகுதிக்கு நியரஸ்ட்டு வருவாங்க கண்டிப்பாக நினைக்கிறீங்க? எட்டாவது கட்சி தான் வரும். இப்போ கருத்து கணிப்பு வந்து முந்தா நேற்று நைட்டு 11 மணிக்குங்க, எஸ்டர்டே நைட்டு 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க தந்தி டிவியில். 160 இடத்துலேருந்து 190 இடங்களில் வந்து திமுக வந்து வெற்றி வகை சூட அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியாது. ஏன்னா தேர்தல் நடக்கும்போது ஒரு கருத்து கணிப்பு, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று, தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது எது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. நீங்கள் யார் வரணும்னு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இளைஞர்கள் ஆசைப்படணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றத்தை தான் விரும்புவோம். 50 கால ஆட்சியை வந்து நாங்கள் வந்து அகற்றிட்டு புதுசாக ஒரு ஆட்சி வந்து வரணும்னு நினைக்கிறோம். இளைஞர்கள் ஒரு ஏஜில் வரணும் எல்லோரும் விரும்புகிறாங்க. அவங்க வந்தால் மாற்றம்னு நினைக்கிறோம். ரெண்டாவது சீமான் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக கட்டாய தேவை, தமிழ்நாட்டுக்கு கட்டாய தேவை. அதனால் இளைஞர்கள் சார்பாக ஒருத்தர் வரும்னு நினைக்கிறோம். 50 கால ஆட்சி வேண்டான்னு எங்களுடைய இளைஞருடைய விருப்பம். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது, எது எடுத்தாலும் ஊழல். இன்றைக்கி வியாபாரம் ஆகிடுச்சு, 100% அரசியல் வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அரசியலுங்கிறது ஒரு சேவை, அந்த சேவைங்கிறது இன்றைக்கி என்னன்னே தெரியல. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இது வியாபாரம், இதில் ஒரு 100 கோடி ரூபா போட்டால் அதில் ஒரு 500 கோடி ரூபா எடுக்க முடியுமா அப்படிங்கிற தாட்டு தான் எல்லாருக்கும் வருது. இந்த தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை வந்து இந்த பூமியில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். ஏன்னா இயற்கை வளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டோமா, ஒரு கட்டத்தில் எந்த உயிரினமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது. பிரபஞ்சங்கிறதோட இந்த மாநிலத்தில் யாரும் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அதனால் நாங்கள் மாற்றத்தை தேடி போகிறோமே ஒழிஞ்சி மற்றபடி நாங்கள் அது வரணும் இது வரணும் இல்லை. ரெண்டாவது எங்களுக்கு 50 கால ஆட்சி வந்து நாங்கள் வெறுத்துலாம் சொல்ல கிடையாது. நடந்தது அந்த மாதிரி இருந்திருக்கு, இனி வரும் தலைமுறைக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு ஆட்சி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான், நன்றி. இப்போ அது தெளிவாக தெரியுது, டிஎம்கே தான் வரும். ஆனால் நிறைய பேர் இந்த இளைஞர்கள்லாம் மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இந்த கருத்து கணிப்பு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த டிவியில் அது இதுன்னு போடுறாங்களா, அது வெறும் ஒரு தொகுதிக்கு 400 பேர் 500 பேரை கேட்டு அதில் அந்தளவுக்கு பியூரிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொகுதியில் 1000 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு என்ன ஓட்டு போட்டாங்கன்னு இளைஞர் பெரியவங்க மனசெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன், ஏடிஎம்கே தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் அப்படி இல்லை. அதனால் இவங்க சொல்கிறது 160 190 சொல்கிறாங்க இல்லையா, அதே வந்து அக்யூரேட்டெல்லாம் சொல்ல முடியாது. மேலேயும் போகலாம், இல்லை ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம். ஏன்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்குது, எதிர்கால இந்தியாவே இளைஞர்கள் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வாய்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது ஜெயிச்சு வந்து மறுபடியும் நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் யார் வர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேங்க. டிஎம்கே சரிங்க. எத்தனை தொகுதியில் வர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 180. 180ண்ணா. கருத்து கணிப்பு தான் சொல்லி டிஎம்கே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சரி, சவாலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எலெக்ஷன் வந்து ரொம்ப டைட்டானதாக இருக்குது. யார் வருவாங்கன்னு கரெக்டாக கருத்து கணிப்பு சொல்ல முடியல. எல்லாத்துக்குமே மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் சரியாக சொல்ல முடியல. நாளைக்கு பொறுத்த இருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்.